வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சி ஆர் எச் கொரோனா தடுப்பூசி போடுவதில் அசத்தும் தமிழக அரசு தமிழகத்தில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வருகின்ற இந்த சூழ்நிலையில் கொரோனாவுடைய பரவலை தடுப்பதற்கும் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் தமிழக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக வந்து பாத்தீங்கன்னா தற்போது போலியோ மாடல் ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவினுடைய தடுப்பூசி போடுவதில் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து துரிதப்படுத்தியிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட தற்போது கொரோனாவினுடைய தடுப்பூசி அதாவது வேக்சின் கொடுப்பதில் தமிழக அரசு வந்து அதனுடைய பணியை வந்து துரித காட்ட தொடங்கியுள்ளது என்று குறிப்பிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வந்து கொரோனாவுடைய கேஸ்கள் அதாவது கொரோனா நோய் தொற்றால் தற்போது அதிகரித்து வருகின்ற இந்த நிலையில் கொரோனாவுடைய தடுப்பூசி கொடுப்பது மட்டுமே கொரோனாவை பரவலை வந்து கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற ஒரே தீர்வாக உள்ளது அதன் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவை கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு வேக்சின் கொடுப்பது மட்டுமே இரண்டாம் அலையை வந்து பரவலை தடுத்து மூன்றாம் அலைக்கு நாம் செல்லாமல் இருப்பதற்கு ஒரே வழி தடுப்பூசி போடப்படுவது மட்டுமாக கருதப்படுகிறது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து முதல் பரவலிலே வந்து இதை வந்து நம்ம சரியாக பண்ணியிருக்கணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து சரியான அதாவது கொரோனாவுடைய தடுப்பூசி அதாவது வேக்சின் போடப்படவில்லை என்பதுதான் அது உண்மை அது அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை வாங்கப்பட்ட வேக்சின் தடுப்பூசிகளை வந்து வாங்கப்பட்டதில் வந்து சதவீதம் வரை வேஸ்ட் அதாவது வந்து விரயம் இருக்கின்றது முந்தைய அதிமுகவினுடைய அரசு என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது வந்து இந்த நிலையில் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அதாவது திமுகவினுடைய ஆட்சி அமைந்த பிறகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் அளிப்பதை அதாவது கொரோ கொரோனா பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அதாவது வந்து தடுப்பூசி போடப்பட்டு அதனை வந்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே ஆட்சிக்கு வந்த முதல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் வந்து கொடுப்பதில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாலும் சொன்னால் பதவியேற்ற உடனே வந்து அந்த கொரோனாவுடைய தடுப்பூசி வந்து கொடுப்பதில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாலும் ஆனால் போக போக வந்து தடுப்பூசி போடுவதில் எண்ணிக்கை வந்து உயர்த்தப்பட்டது இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வகையிலும் பல்வேறு வழிகளில் வந்து கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் தமிழக அரசு தமிழகத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கோவின் ஆப் கோவின் கோவின் ஆப் லாக்இன் உள்ளிட்ட பல விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சரியாக வேக்சின் போட முடியல இது வந்து சரியா பண்ண முடியல என்கின்ற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி வந்து சரியாக போட முடியாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கின்றது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடு வந்து மட்டுமல்லாமல் பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவர்களுக்கும் வேக்சின் போடப்படாமல் இருந்தது முன்னாடி ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து இரண்டு முக்கிய நடவடிக்கைகளை வந்து எடுத்தது அதன் ஒரு பகுதியாக வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது கொண்ட எல்லாருக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தது அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா கோவின் ஆப் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமலே வேக்சின் போடலாம் என்கின்ற ஒரு தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போடணும்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து போட முடியாத நிலை ஏற்பட்டது அதன் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா கோவின் ஆப் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமலே வந்து தடுப்பூசி போடலாம் என்கின்ற உத்தரவாதத்தை தமிழக அரசு தெரிவித்திருந்தது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கோவின் ஆப் லாக் லாக்இன் செய்வதே பெரிய போராட்டமாக இருந்து வருகின்ற இந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு முகாம்களிலே பதிவு செய்து வேக்சின் போடும் நடைமுறையை கொண்டு வந்தது அதே இடத்துல தடுப்பூசி போடுற இடத்துல உடனே போடலாம் என்கின்ற அந்த நிலையை வந்து தமிழக அரசு கொண்டு வந்திருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வந்து முழுக்க முழுக்க வேக்சின் முகாம்கள் போடப்பட்டுள்ளது அனைத்து பகுதிகளிலும் வந்து பாத்தீங்கன்னா வேக்சின் அதாவது கொரோனா தடுப்பூசி போடப்படுவதற்கான கேம்புகள் அமைக்கப்பட்டு முகாம்கள் அமைக்கப்பட்டு போடப்பட்டு வருகின்றது தமிழகம் முழுக்க ஒவ்வொரு நகரங்களிலும் பல வேக்சின் கேம்புகள் போடப்பட்டு மக்களுக்கு வந்து அதாவது கொரோனாவுடைய தடுப்பூசி வந்து எளிதில் கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே வழிவகை செய்யப்பட்டு இருக்கின்றது தமிழக அரசு முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் மொத்தமாக வேக்சின் போடப்பட்டு போடப்பட்டு முடிந்து விட்டது உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னார்குடிச்சிங்களே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய நகரம் அந்த சிறிய நகரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு முதல் ஆறு இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா வேக்சின் முகாம்கள் வந்து நடத்தப்பட்டு அங்கே வந்து தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா போலியோவருக்கு நம்ம தான் சொன்னது முன்னாடியே எப்போ சொன்னது போல போலியோனுடைய மாடலை வச்சு இப்போது வந்து கொரோனாவுக்கும் அதே மாதிரி தடுப்பூசி போடப்படலாம் என்கின்ற அந்த ஒரு நடைமுறை வந்து தமிழக அரசு கொண்டு வந்திருக்குது இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போலியோ வந்து போலியோவிற்கு எதிராக எப்படி தமிழகம் வந்து சொட்டு மருந்து போடப்பட்டு போலியோவை ஒழுக்கப்பட்டு வைக்கப்பட்டதோ அதே வேக்சின் போடப்பட்டு வருகின்ற போலியோ மாடல் விழிப்புணர்வை தற்போது த மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி வருகின்றது தமிழக அரசு போலியோ சொட்டு மருந்து போடுவது கிட்டத்தட்ட மக்கள் இயக்கம் போல நடத்தப்பட்டது அதற்கு இணையாக தான் தற்போது தமிழகத்தினுடைய வேக்சின் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றது என்று குறிப்பிடத்தக்கது அது வந்து மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட வந்து பேசும்போது வந்து வேக்சின் போடுவதை மக்கள் இயக்கமாக போகின்றேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அதாவது கொரோனா தடுப்பூசி போடுவது வந்து மக்கள் இயக்கமாக மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை அவர் வந்து பேசியிருந்தார் அதோடு மட்டுமல்லாமல் அவர் சொன்னது போலவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த எம்எல்ஏக்கள் மூலமாக வேக்சின் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது வீட்டுக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா நேரடியாகவே மக்கள் கேம்புகளுக்கு சென்று வேக்சின் போடப்படுகின்ற வசதியும் தமிழகத்தில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கின்றனர் சொல்கிறார்கள் ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது அந்த இடத்துலயே எங்கே கேம்ப் நடக்குதோ அந்த இடத்துலயே போயிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு அந்த முகாம்கள் வந்து பல்வேறு காரணங்களால் வேக்சின் போட முடியாமல் இருந்த நிலையில் வந்து இப்போ வந்து வேக்சின் போடலாம் என்கின்ற நிலை வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவினுடைய தடுப்பூசி வந்து போடப்படுவது வந்து துரிதமாக முடிக்கப்படப்பட்டு உள்ளது தமிழக அரசு தமிழகத்தில் தினந்தோறும் ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வந்து வேக்சின் போடப்பட்டு வருகின்றார்கள் என்பது நமக்கு தெரிய வந்திருக்கின்றது அது மட்டுமல்ல பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இது மிக மிக அதிகம் இது மிக அதிகம் இதே வேகத்தில் சென்றால் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் இறுதிக்குள் அஹ் மூணிலிருந்து ஒரு நாலு கோடி பேருக்கு தமிழகத்தில் வேக்சின் போட முடியும் என்கின்ற நிலை தற்போது போடப்படுகின்ற துரிதப்படுத்துவதால் போடப்பட முடியும் அந்த நிலை ஏற்படுகின்றது மிகப்பெரிய ஒரு சாதனை என்பதுதான் குறிப்பிட வேண்டும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு கொரோனாவுடைய தடுப்பு பணியில் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய ஆணைப்படி கடந்த சில நாட்களாக வேக்சின் போடப்பட்ட நிலவரம் வந்து நம்ம சொல்றோம் போடப்படுகின்ற ஒரு நிலவரம் வந்து மே பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு நம்ம வந்து வேக்சின் போட்டுருக்கோம் ஆனால் மே இருபதாம் தேதி வந்து வந்து அப்படியே ஒரு படியை மேலே போய் முப்பதாயிரத்தி ஐய ஐநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு நம்ம வந்து கொரோனாவுடைய தடுப்பூசி போடப்படுகின்றோம் அது மே இருபத்தி ஒன்றுக்கு கூடுதலாகி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து பேருக்கு வேக்சின் போடுறோம் மே இருபத்தி ரெண்டு மே மே இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது பேருக்கு நம்ம வேக்சின் போடப்பட்டு முடித்து விட்டது

போடப்பட்டது அது மே இருபத்தி ஆறு வரும்போது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு மின்னல் வேகத்தில் கொரோனாவுடைய தடுப்பூசி மக்களுக்கு போடப்பட்டு வருகின்றார்கள் பல்வேறு இடங்களிலே கேம்ப் ஆரம்பித்து இது வந்து தமிழக அரசு செயல்பாடு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரில் வந்து பாத்தீங்கன்னா அதி தீவிரமாக அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என்று பாத்தீங்கன்னா மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் என்கின்ற அந்த அடிப்படையிலே தமிழகத்தின் முதலமைச்சர் வந்து தீவிர மா கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரே நேரடியாக வந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தொகுதியினுடைய மக்களை வந்து கவனிக்க வேண்டும் என்னென்ன மருத்துவமனைகள் இல்லையோ அது எல்லாத்தையும் சரிப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி வந்து தமிழகத்திலே தயாரிக்க வேண்டும் என்கின்ற அந்த பல்வேறு தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசே வந்து தயாரிக்க நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது வந்து மத்திய அரசுக்கும் தெரிவிக்கப்படுது தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு கடிதங்கள் பிரதமருக்கு எழுதி கொண்டிருக்கின்றார் அனைத்து வகையிலும் தமிழகத்தின் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஒரு செயல்பாட்டை கொரோனா கொரோனாவிற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதுதான் தனது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தமிழகத்தின் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்